வணக்கம் உண்மை சேனல் நேயர்களே. பாரதத்தில் ஒரு கதை. ஒரு விவசாயி தன்னோட இடத்த இன்னொரு விவசாயிக்கு விற்றுதான். அந்த உடனே அந்த இடத்த வாங்கின விவசாயி போய் அந்த இடத்த உழுதுகிட்ருக்கான். உழுதுகிட்டு இருக்கையில் அதில் ஒரு அதுலேருந்து ஒரு புதையல் வந்து கிடைக்கும். புதையலை எடுத்தவே யோசிக்கான், நம்ம இந்த இடத்த தானே வாங்கினோம், இந்த இடத்துலேருந்து புதையல் நமக்கு சொந்தம் இல்லைல்ல அப்படின்ட்டு அந்த இடத்த விற்ற விவசாயி வீட்டை நோக்கி புதையில் எடுத்து கொண்டு போய் கொடுக்கான். ஐயா, உங்கள் இடத்துல புதையில் கிடச்சிச்சு, இந்தாங்க அது உங்களுக்கு தான். அந்த உடனே இவன் சொல்ல தான், அந்த இடத்த வந்து நான் விற்றுட்டேன்ல உனக்கு, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய லாபங்கள் எதுனாலும் அது உனக்கு தான் சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லை அப்படிங்க. அந்த உடனே இவர் எனக்கு வேண்டாம்ங்காரு, அவன் உங்களுக்கு தாங்க, மாறி மாறி பிரச்சனையாது. அந்த உடனே இந்த பிரச்சனை வந்து பஞ்சாயத்து ஆட்ட போகுது. அந்த உடனே பஞ்சாயத்தார் எவ்வளோ சொல்லி பார்க்காங்க, இவங்க புதையில் எனக்கு வேண்டாம்னா, அவன் எனக்கு வேண்டாம்னா, ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்கிறாங்க. அந்த உடனே பஞ்சாயத்தார், சரி ரைட்டு, ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு பேசிக்கணும் அப்படின்னு அனுப்பிடுவாங்க. அந்த உடனே அந்த இடத்த வாங்கினவன் நடு சாமத்தில் யோசிச்சு பார்க்கான். அந்த உடனே இடத்த தான் நம்ம வாங்கிட்டோம், அந்த இடம் வந்து நமக்கு சொந்தம் தானே, அதில் கிடைக்கக்கூடிய பொருள் நமக்கு தானே, இதைத்தானே அவனும் சொன்னான், ஏன் நம்ம புதையல் வேண்டாம்ட்டோம், சரி இருக்கட்டும், நாளைக்கு பஞ்சாயத்தில் போய் சொல்லி புதையல் நமக்கு தான் வேணும்னு சொல்லி வாங்கிடுவான். அந்த ஒன்று அந்த இடத்த விற்றவன் வந்து யோசிச்சுருக்கான், அதே நடுச்சாமத்தில் இடத்த தானே நம்ம விற்றோம், அதில் கிடைக்க புதையல் வந்து நமக்கு தானே சொந்தம், சரி நம்ம நாளைக்கு பஞ்சாயத்தில் போய் சொல்லி இந்த புதையல் நமக்கு தான் சொல்லி நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு யோசனை வாங்கிட்டாங்க. அந்த ஒன்று விடுஞ்சிருச்சு, ரெண்டு பேரும் வராங்க பஞ்சாயத்தார்கிட்ட. அந்த ஒன்று வந்து புதையல் எனக்கு தான் விற்றவன், வாங்கினவனும் புதையல் எனக்கு தான், பெரிய பிரச்சனை. அந்த ஒன்று பஞ்சாயத்தர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம், இல்லடா நேற்று புதையல் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சண்டை விட்டாங்க, இன்றைக்கி எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சண்டை விடுதாங்க, இது என்ன பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னு யோசிச்சுருக்காங்க. அந்த உடனே என்னென்னு பார்த்தா, நேற்று வந்து துவாரபாயுதம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து கலிகாலம் பிறந்திருக்கு, கலிகாலம் பிறந்ததுனால மனிதர்களோட மனசு வந்து மாறிடுச்சு காலத்துக்கு தக்கன, அதான் காலம் கலிகாலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து யோசித்து பார்த்துருக்காங்க. அப்போ கலிகாலத்தில் மக்களுடைய மனசு எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல சிறந்த உதாரணம் தான் அந்த கதை. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.